ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் திருப்பூர் வர்சஸ் திண்டுக்கல். நேற்று மேட்ச் நடந்தது இல்லையா, அது என்னாச்சு பார்ப்போம். திண்டுக்கல் ஜெயிச்சிட்டாங்க 8 விக்கெட்ல, ஈஸி வின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷன் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் வளர்த்து விடுங்க. நிறைய கிரிக்கெட் வரப்போகுது. இன்னும் இப்போ ஆஷஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் போது ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் ஷெடியூல் வந்துடுச்சு, அதை பற்றி வர வீடியோ போட்டிருக்கோம். நிறைய கிரிக்கெட் இயர் எண்டில் இந்தியா சவுத் ஆப்ரிக்கா போகுது, அண்ட் இப்போ டிஎன்பிஎல், ஸோ மெனி மேட்சஸ் லைனாக வரும். அப்புறம் வந்து கபடி வர வரும். எனிவே, நேற்று விஷயத்த சொல்லு. ரைட், திண்டுக்கல் டாஸு, திண்டுக்கல் தான் ஜெயிச்சாங்க. அஸ்வின் விளையாடல, ஏன்னா வெஸ்ட் இண்டீஸில் டெஸ்ட் சீரீஸ் இருக்குல்ல, அவர் கிளம்பிட்டார். அஸ்வின் வெஸ்ட் இண்டீஸ் போயாச்சு, இப்போ ஏன்னா கிளம்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 வீக்ஸில் டெஸ்ட் மேட்சஸ் இருக்கு, அது இருக்கிறதுனால அவர் இல்லை. இந்திரஜித் தான் லீடர்ஷிப் பண்ணார், கேப்டன்சி பாபா இந்திரஜித். திண்டுக்கல் வந்து டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்துக்கிட்டாங்க, பட் 173 அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அதை சேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்கோர் பண்ணதுக்கு மெயின் காரணம் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், 53 ரன்ஸ். சாய் கிஷோர் அண்ட் விஜய் சங்கர் ரெண்டு பேருமே ஸ்டாரு, ரெண்டு பேருமே குஜராத் டைட்டன்ஸ் பிளேயர் உங்களுக்கு தெரியும். அண்ட் சாய் கிஷோர் வந்து ஒரு 45 ரன்ஸும், விஜய் சங்கர் ஒரு 43 ரன் எடுத்தார். ரெண்டு பேரும் இவங்க தான் மெயினாக ஸ்கோர் பண்ணது. மூணாவது ஐஎஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ரஹேஜா ஒரு 30ம், அனிருத் அவர் ஒரு 22 ரன் எடுத்தார். விளையாடுற 21 மேட்சில் 3 பேர் ரன் அவுட் ஆனால் எங்கேருந்து ஜெயிக்கிறது? 3 பேர் ரன் அவுட்டு, எஸ்னோ மிஸ்கார், சரியாக ஜட்ஜ் பண்ணலையா என்ன? 1 ரன் அவுட்டை எதிர்பார்க்கலாம், 3 ரன் அவுட்டு, அதனாலேயே ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாச்சு. இல்லைன்னா இன்னொரு 20 ரன் அடிச்சிருக்கலாம் விஜயசங்கர்லாம் இருந்திருந்தாருனா க்ரீஸில். அண்ட் சரவணகுமார் போலிங் வந்து திண்டுக்கல் டிராகன்ஸுக்கு நல்லா போட்டார், 1 for 36. அவர் அவுஷிக், அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அக்சர் பட்டேல் மாதிரி, அவர் 1 for 29. இன்சிடென்ட்லி வருண் சக்கரவர்த்திக்கு விக்கெட்டே இல்லை, 4 ஓவர்ஸ் 29 ரன்ஸ், நோ விக்கெட். அவரெல்லாம் பார்த்து பார்த்து விளாட்றாங்க, அவர்கிட்ட அவுட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த சைடு தான் விக்கெட் விழுந்துட்டு இருந்தது, ரன் அவுட் ஆகிட்டு இருந்தது, யாருக்குமே விக்கெட் கிடைக்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா அண்ட் 173 அண்ட் டஃப் சேஸ் தான் பொது, பட் ஈஸி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இடத்துல தடுக்குவாங்க, 40 for 5 அந்த மாதிரி ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியில் வந்து விட்டுருவாங்க. பவர் பிளே நல்லா போச்சு, 47 for 1, ஓப்பனர் நல்லா விளாண்டாங்க. அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப், 105 ரன் அவுட் பண்ணவே முடியல. சிவம் சிங், ஆதித்யா கணேஷும் அவங்க ரெண்டு பேர் தான் ஸ்கோர் பண்ணது. சிவம் சிங் வந்து மேட்ச் வின்னிங், ரிஸ்கே எடுக்கல அவர், சிங்கிள் டபுள் 11 for 4 அடிச்சாரு, 129 ஸ்ட்ரைக் ரேட்டில், 74 ரன்ஸ் ஆஃப் 57 பால்ஸ், ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. சிக்ஸ் அடிக்கணும்னு கட்டாயம் கிடையாது, அடிக்கலன்றனா அதில் என்ன தெரியுதுன்னா நீட்டாக கிளீனாக டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் விளையாடுறாருன்னு அர்த்தம். ஷார்ட் அடிக்கிறேன் நான் தான், 50 அடிச்சிட்ட பாரு, 6 அடிக்கிற பாரு அப்படின்னு ஏறி ரிஸ்க் எடுத்து ஸ்டம்பு கும்பு ஆகாம. சிக்ஸ் தேவையில்லை, எதுக்கு சிக்ஸ்? ரன் ரேட் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது போதும்னு 11 பவுண்டரிஸ் பிட்வீன் த ஃபீல்டர்ஸ்லாம் பியர்ஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது அவர் விளையாட ஷார்ட்ஸ்லாம். வெல் பிளேடு சிவம் சிங், 74 நாட் அவுட். அப்புறம் ஆதித்யா கணேஷ் சீசன் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 30 பால்ஸில் அவர் 5 for 3, 6 196 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸோ அவர் வேற அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கிறதுனால இவர் ஒரு எண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சிருந்தார், அவுட் ஆகக்கூடாதுன்னு. அண்ட் மேட்ச் வின்னிங் அன்பீட்டன் 105 பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம். சாய் கிஷோர் தான் 2 for 24, திருப்பூருக்காக 2 விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் யாருமே விக்கெட் எடுக்க முடியல, நோ அதர் போலர்ஸ் டுக் விக்கெட். எல்லாரும் வந்து அங்கே போட்டாங்க, போலிங் போனாங்க, விக்கெட்டை எடுக்க முடியல, அண்ட் இவென்ச்சுவலி தோத்துட்டாங்க. இப்போ டாப் 4 இப்படி தான் இருக்கு, லைகா, நெல்லை, திண்டுக்கல் அண்ட் சேப்பாக். டாப் 3 கன்ஃபார்மாக குவாலிஃபை ஆகிடும், லைகா, நெல்லை அண்ட் திண்டுக்கல். சேப்பாக்கு ஒரே ஒரு மேட்ச் தான் இருக்குது, அவங்களுக்கு ஃபைட் கொடுக்க போகிறது யாருன்னா மதுரை பேந்தர்ஸுக்கு. இன்னும் 3 மேட்ச் இருக்குது, அவங்களும் 4 பாயிண்டில் இருக்காங்க. அதே மாதிரி திருப்பூருக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது, அவங்களும் 4 பாயிண்ட் இருக்காங்க. சேப்பாக்கு ஜெயிச்சே அவனும் அடுத்த மேட்ச், அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் சான்ஸாக இருக்கும். அது போப்பா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ரெஸ்டே எங்கேயுமே மேட்ச் இல்லை, ஏன்னா அப்படியே பிளேயர்ஸ் எல்லாம் திருநெல்வேலி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. நாளைக்கு திருநெல்வேலியில் ஸ்டார்ட் ஆகுது டபுள் ஹெட்டர், நாளைக்கு திருப்பூர் வர்சஸ் சேலம் மதியானமும், ஈவினிங் வந்து நெல்லை வர்சஸ் திண்டுக்கல். அதோட ரிவ்யூலாம் எடுத்துகிட்டு நாளைக்கு வரும். எங்களுக்கு தேவையில்லாம் உங்களோட ஆதரவு தான், பொறுமையாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொன்று சந்திக்கிறேன். நன்றி.